இந்தியாவில் எவ்வளவோ கார்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து நிறைய கார்ஸ் இருக்கனால நிறைய நிறைய கார் செக்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஹேட்ச் பேக்குங்கிறாங்க, சிடானுங்கிறாங்க, எஸ்யூவிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. ஒரு புது புது ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா புது புது செக்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. காம்பேக்ட் எஸ்யூவிங்கிறாங்க, காம்பேக்ட் சிடானுங்கிறான், இதெல்லாம் என்ன, எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அது போக வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காரோட வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ. கார்ஸை வந்து செக்மெண்ட் விதமாக பிரிக்கும்போது கார் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ செக்மெண்ட், பி செக்மெண்ட், சி செக்மெண்ட் அப்படிங்கிறது காரோட லென்த்தை பொறுத்தும் காரோட இன்ஜின் கெப்பாசிட்டி பொறுத்தும் வந்து அதை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அது நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோமானா நம்ம டே டு டே லைஃப்பில் மக்கள் ஜென்ரலாக அதை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதில்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹேட்ச் பேக், சிடான், எஸ்யூவி அப்படின்னு காரோட பாடி ஷேப்பை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வீடியோவில் வந்து நம்ம அதை வச்சே நம்ம எல்லா டிஃப்ரென்ஷியேஷனையும் பார்த்துடலாம். சரி, இப்போது காரோட பாடி ஷேப்பை வச்சு கார்ஸை வந்து மூணு செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹேட்ச்பேக், ரெண்டாவது வந்து சிடான், மூணாவது வந்து எஸ்யூவி. ஸோ ஹேட்ச்பேக்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது முன்னாடி இப்படி வந்து பின்னாடி வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அது வந்து ஹேஷ்பேக். ஸோ அந்த இமேஜ் ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற செக்மெண்ட், நிறைய சேல்ஸ் நடக்கிற செக்மெண்ட் அப்படிங்கிறது ஹேஷ்பேக் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து சிடான். ஸோ முன்னாடி இப்படி வந்து பின்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி வந்து வரும். ஸோ ரேஸ் கார்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிடான் டைப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து எஸ்யூவிங்கிறது நல்லா பெரிய கார், நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ், நல்ல ஒரு லெக் ரூம், ஹெட் ரூம் எல்லாமே இருக்கிற ஒரு நல்ல மிகப்பெரிய கார் அப்படிங்கிறது எஸ்யூவி. அது எஸ்யூவி ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். சரி, இப்போ இந்த மூணுது பார்த்தாச்சு. இந்த மூணுக்குள்ளேயும் வந்து என்னென்ன கேட்டகரி இருங்கிறத குயிக்காக பார்க்கலாம். ஸோ ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அது ஒரு இன்னும் கொஞ்சம் மூணாக சப் கேட்டகரியில் ஒன்று மூணாக பிரிக்கிறாங்க. ஸோ அது என்னென்னா வந்து ஸ்மால் கார் ஹேட்ச்பேக்ஸ், என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்ஸ், ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸ். ஸோ ஸ்மால் கார் ஹேட்ச்பேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800, குவிட், இதெல்லாம் வந்து ஸ்மால் கார் ஹேட்ச்பேக்ஸில் வருது. ஸோ என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்ஸில் வந்து இப்போது ஸ்விஃப்ட், i10, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக். அதுக்கப்புறம் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படிங்கிறது பலினோ, i20, ஜாஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் இந்த செக்மெண்ட்டில் வருது. சரி, அடுத்து நம்ம வந்து சிடான்குள்ளே வருவோம். ஸோ சிடானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் சிடான், அது போக மிட் சைஸ் என்ட்ரி லெவல் சிடான், அது போக ஒரு லக்ஸுரி சிடான் அப்படின்ற மாதிரி வந்து பிரிக்கலாம். ஸோ வந்து காம்பேக்ட் சிடான் அப்படிங்கிறது சப் 4 மீட்டருக்கு உள்ளே இருக்கிற கார்ஸை வந்து நம்ம காம்பேக்ட் சிடான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மாரி சுசுக்கி டிசையர், ஹோண்டா அமேஸ், இப்போ வந்து புதுசாக ஹியூண்டாயில் வந்து ஆரான் வருது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சூப்பர்வான கார்ஸ் எல்லாம் காம்பேக்ட் சிடான் செக்மெண்ட்டில் வந்து இருக்குது. சரி, அடுத்து நடுவில் வந்து என்ட்ரி லெவல் சிடான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிட்டி, சியாஸ், வேர்னா, இதெல்லாம் என்ட்ரி லெவல். நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் நல்லா தானே இருக்கியா, என்ட்ரி லெவல்னால் சிடான் செக்மெண்ட்டில் அதுதான் ஒரு என்ட்ரி லெவல். ஸோ அப்போ லக்ஸுரி சிடான்ஸ், அதாவது அடுத்த செக்மெண்ட் சிடான்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து ஹோண்டா சிவிக், எலான்ட்ரா, அப்புறம் கொரோலா ஆல்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸுரி சிடான்ஸ். ஸோ இது வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும், நல்லா வந்து லென்த்தும் இன்னும் கொஞ்சம் நல்லா வித்தும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து நம்ம இந்தியன்ஸோட ஃபேவரட்டான செக்மெண்ட் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து எஸ்யூவி செக்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு விதமாக பிரிக்கலாம். ஸோ இந்த சிடான் மாதிரியே காம்பேக்ட் எஸ்யூவி, ஒரு ப்ராப்பரான எஸ்யூவி, அதுக்கப்புறம் லக்ஸுரி எஸ்யூவி. ஸோ அந்த காம்பேக்ட் எஸ்யூவிஸ் வந்து இந்தியன்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதில் வந்து யாரை வந்து லீடிங் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா விட்டாரா பிரீஸா, ஹியூண்டாய் வென்யூ, ஈகோ ஸ்போர்ட், மகேந்திரா எக்ஸ்யூவி 300. ஸோ இந்த மாதிரி வந்து காம்பேக்ட் சிடான் செக்மெண்ட், டாடா நெக்ஸான், சேஃபஸ்ட் கார் ஆஃப் இந்தியா, சூப்பர். ஸோ அந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே வந்து காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வருது. ஸோ எஸ்யூவி அப்படிங்கிறது, ஸோ காம்பேக்ட் எஸ்யூவி சப் 4 மீட்டர், ஸோ 4 மீட்டருக்கும் உள்ளே இருக்கிற கார்ஸ் அது. அடுத்து எஸ்யூவி ப்ராப்பர் எஸ்யூவிஸ், அது வந்து பார்த்திங்கன்னா கியா செல்டாஸ், எம்ஜி ஹெக்டர், அது போக ஹியூண்டாய் க்ரெட்டா, அப்புறம் ஹாரியர், இதெல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான எஸ்யூவி செக்மெண்ட்டில் வந்து வருது. அடுத்து லக்ஸுரி எஸ்யூவிஸ், ஸோ லக்ஸுரி எஸ்யூவிஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபோர்டு என்டேவர், அப்புறம் டொயோட்டா ஃபார்ச்சூனர், ஸோ இதெல்லாம் லக்ஸுரி எஸ்யூவிஸில் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேட்டகரி இருக்குது. ஸோ அது வந்து மினி வேன் கேட்டகிரி மாதிரி இருந்து வந்து இப்போ அது வந்து ஒரு புது பேரோட அது நம்ம எம்பிவின்னு சொல்லலாம், இல்லைனா எம்யூவின்னு சொல்லலாம். ஸோ எம்பிவி அப்படிங்கிறது மல்டி பர்பஸ் வெஹிக்கிள், எம்யூவிங்கிறது மல்டி பர்பஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். ஸோ இது வந்து இந்த ரெண்டு இதாக பிரிக்கலாம். ஸோ அந்த எம்பிவி எம்யூவிங்கிறது பார்த்திங்கன்னா அதோட மெயின் பர்பஸ் வந்து அது வந்து ஒரு பீப்புள் கேரியர். ஸோ நிறைய மக்களை ஏற்றிட்டு போகணுங்க தான் எம்பிவி எம்யூவோட பர்பஸ். ஸோ அந்த எம்பிவியில் இருக்கிற கார்ஸில் என்ன எக்ஸாம்பிள்னா இந்தியாவில், ஸோ நமக்கு ஃபேவரட்டான என்ட்ரி லெவல் எம்பிவின்னு சொல்லலாம், புது செக்மெண்ட் அது, டிரைபர் சப் 4 மீட்டரில் ஒரு எம்பிவி. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அது போக எர்டிகா, அப்புறம்
இனோவா கிறிஸ்டா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எம்பிவிஸோட எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து லக்ஸுரி எம்பிவிஸ் அப்படின்னு வந்து வெளிநாட்டில் லக்ஸுரி எம்பிவிஸ் கான்செப்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் இந்தியாவில் இந்த வருஷம் தான் லக்ஸுரி எம்பிவிஸ் வந்து ரெண்டு உள்ளே வருது. ஸோ அது ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கியா கார்னிவல், அது போக டொயோட்டா வெல்ஃபயர். ரெண்டு கார்ஸுமே வந்து ஒரு சூப்பர்வான வந்து லக்ஸுரியஸான எம்பிவி ஃபீல், அதாவது ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் வெஹிக்கிள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரி, அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னா வந்து இந்த செக்மெண்ட்டில் உங்களோட நீடுக்கு நீங்கள் எந்த காரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த கேள்வி வந்து நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி சிடான் வாங்கணுமா எஸ்யூவி வாங்குறதா, ஏன்னா அதெல்லாம் ஒரே விலையில் வரும். ஸோ இப்போ 10 lakhs நீங்கள் அந்த விலையில் ஒரு சிடானும் வரும் ஒரு எஸ்யூவியும் வரும். ஸோ ரெண்டுமே வந்து எதை வாங்குறது ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ, உங்களோட நீடுக்கு பொறுத்த மாதிரி எந்த காரை வந்து வாங்கணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். சரி, நம்ம சேனலில் வந்து நீங்கள் புது ஆளாக இருந்தால் நம்ம சேனலில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபேவரட்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கும். சரி ஓகே, யூடியூப் கலைவாணர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். YTK.